ஃபைனலி மார்க்ஸ் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ண போகிறேன். கலர் கலர் ஃபிஷஸ்லாம் போட்டு வளர்க்க போகிறேன். ஸோ அந்த கான்செப்டை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பியும் போய் பழைய இரும்பு கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். இந்த ஃப்ரிட்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா சொன்னாங்க. அப்புறம் ரேட் கம்மி பண்ணி 200 ரூபாய்க்கு வாங்கினோம். அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. இன்னொரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் வாங்கியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்னா அதே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான். என்னென்னா நம்ம மீன் வளர்க்க போகிறோம்னு சொல்லி அந்த டோரு உள்ள ஒயரிங் எல்லாத்தையும் கட் பண்ணி மீன் வளர்க்குறதுக்குன்னு இப்படி செட்டப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒயரிங்கு, தண்ணி போகிறக்குள்ள ஹோலு, இந்த ஹோலெல்லாம் நம்ம எம்சியில் வச்சு அடைக்கணும். அடைச்சா தான் தண்ணி லீக் ஆகாமல் இருக்கும். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேலே கூடோடையே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இது அப்படி தான் இருந்துச்சு, அதனால் இந்த கூடோடையே வாங்கிட்டு வந்தாச்சு. இது கொஞ்சம் வீட்டில் வச்சு வளர்த்தது கொஞ்சம் லுக்காக இருக்குமே பார்க்க அப்படின்ட்டு இது வாங்கினேன். அப்புறம் இது 50 ரூபா தான் சொன்னாங்க, அதோட சேர்த்து தராங்களே சொல்லிட்டு இதையும் எடுத்தாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கூடு இல்லை, சரி இதுலேயும் மீன் வளர்ப்போம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இது கூட கொஞ்சம் பரவாயில்ல, இது கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் ரொம்ப அழுக்கு பிடிச்சி தூசியாக தான் இருக்குது. இங்கேயும் ஒரு ஹோல் இருக்குது, இங்கேயும் ஒரு ஹோல் இருக்குது, இங்கேயும் ஒயர் இடத்துலையும் ஒரு ஹோல் இருக்குது. ஸோ வேலை இருக்குது. இதை ஃபுல்லாக தொடச்சி எம்சியில் போட்டு நம்ம ஒட்டிட்டு தண்ணியை போட்டு ஃபில் பண்ணி லீக் ஆக தான் பார்க்கணும். பார்த்துட்டு தான் செட் பண்ணணும். எப்படி எம்சியில் போட்டு ஒட்டுறோம், எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம ஒட்ட போகிறோம். இதுதான் அந்த நான் சொன்ன எம்சியில். இது ப்ளம்பிங் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது ஒரு பாக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா சொன்னாங்க. நான் ஒரு 4 பாக்ஸ் வாங்கினேன். இப்போ 2 இருக்குது, அங்கே பின்னாடி 2 வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒட்ட போகிறோம். நிறைய யூடியூப் வீடியோவில் இதை வச்சு தான் ஒட்டுறாங்க, நிற்குது. நம்ம ஒட்டி பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் இருக்குது. மாவு மாதிரி இருக்கு. இந்த எம்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டில் கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்குது, இன்னொரு இதில் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் பிளாக் கலரில் வரணும். பிளாக் கலரில் வந்ததுக்கப்புறம் அப்படி பிளாக் கலரில் வந்தால் தான் நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணிடணும்னு அர்த்தம். அப்போ தான் நல்லா ஒட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிளாக் கலரில் வருது. பசை பசை ஆனால் ஃபஸ்ட் டைம் இது. இப்போ தான் நானும் வாங்கி ட்ரை பண்ணுறேன். இதுக்கு மட்டும் அது வாங்கினது கிடையாது. ரைட்டு, பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் வந்துட்டு. இப்போ இந்த ஹோலில் கொஞ்சம் ஊற்றும். இதே மாதிரி இங்கே ஒரு ஹோல் இருக்கு, அப்புறம் இங்கே ஒரு ஹோல் இருக்கு. இந்த மூணு ஹோல்லையும் ஒட்ட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா மூணு ஹோல் தான் சொன்னேன், ஆனால் உத்து பார்த்தா கொஞ்சம் நிறைய சின்ன சின்ன ஹோல் இருந்துச்சு. அது போக கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக்கில் கிராக் வேற இருக்கு, அதனால எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டியிருக்கு. இந்த இங்கே ஒரு கிராக் இருக்கு, இதையும் ஒட்டணும். ஓரளவுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒட்டியாது. அடுத்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் போகணும். ரெண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையுமே எம்சியில் ஒட்டி ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இப்போ காஞ்சிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம எம்சியில் ஒட்டும் போது எப்படி மாவு மாதிரி இருந்துச்சு,
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சிமெண்ட் மாதிரி காஞ்ச சிமெண்ட் எப்படி இருக்குமோ அதேமாதிரி நல்லா கல் கணக்காக நல்லா இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையுமே நம்ம தண்ணி ஊற்றி செக் பண்ணியாச்சு. ஸோ வாட்டர் எதுலேயுமே லீக் ஆகலை. ஸோ நம்ம பிளான் பண்ணபடி நல்லா சூப்பராக செட் ஆகிட்டு எம்சிலும் நல்லா காஞ்சிட்டு எந்த லீக்கேஜுமே இல்லை. ஸோ இந்த வாட்டரை வந்து நல்லா ஒரு வாரம் கண்டிஷன் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை விட வேண்டியதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணி வந்து கலங்கலாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு வாரம் பிடிச்சி வச்சுருக்கோம். டைரெக்டாக ஃப்ரெஷ் வாட்டரை ஊற்றி வந்து மீனை விடக்கூடாது, அது வந்து டெம்பரேச்சர் செட் ஆகாது. அதனால் ஒரு வாரம் பிடிச்சி வச்சாலும் அந்த வாட்டர் வந்து கண்டிஷனிங் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் எதுவுமே இல்லை. ஸோ ரெண்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு அடுத்து வந்து நம்ம மீனை தான் விட போகிறோம். அதுக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் போயிட்டு எஸ்ஆர் கப்பி ஃபார்ம்னு சுபாஷண்ண ஃபார்மில் போய் வாங்கிட்டு வந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐ கார்டில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் சுபாஷண்ணனோட எஸ்ஆர் கப்பி ஃபிஷ் ஃபார்முக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் எத்தனை வெரைட்டி வச்சுருக்கீங்க கப்பிஸ் மீன்? 70 வெரைட்டிஸ் அண்ணன் கப்பீஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் கப்பி ஃபிஷ் வேணும்னா அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன ஃபிஷ் விட போகிறோங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் வந்து கொஞ்சம் நிறைய கொச்ச நிறைய மீன் விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணேன். ஆனால் அண்ணன்ட்ட வந்து மிக்சடு வெரைட்டி வந்து இல்லை. மிக்சடு வெரைட்டினா இம்போர்ட்டடில் நிறைய வெரைட்டி இருக்கும், அதில் கிராஸ் ப்ரீடிங் விட்டு வர்றது தான் மிக்சடு கப்பீஸ். அதில் தான் ஒரு 10 ஜோடி வாங்கி 20 மீன் இதில் நல்லா கொச்சை கொச்சன்னு விட்டால் நல்லாயிருக்குமென்ட்டு பிளான் பண்ணேன். ஆனால் அந்த மீன் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து இதில் என்ன விட போகிறேன் அப்படின்னா பிளாட்டினம் ரெட் டெயில் டம்போயர். இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷால் தான் இம்போர்ட்டட் கப்பீஸ் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இந்த ஃபிஷ் வந்து டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இந்த கவரில் சரியாக தெரிய மாட்டேங்கிற நினைக்கேன். ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு இந்த மீன் அதில் விட்டு நீந்துறதை பார்க்கறதுக்கு தான். வாங்க பார்ப்போம். சூப்பராக இருக்குது பார்க்க. இதுதான் பிளாட்டினம் ரெட் டம்போய. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இந்த 4 ஜோடி தான் ஆச்சு, 2 ஜோடி கிடக்கு 4 மீன். இது குட்டி போட்டுச்சுன்னா வத வதன்ட்டு வரும். இது குட்டி போட்டுச்சுன்னா அதுவும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபாக்ஸ்டைல் பிளான்ட். இது பார்த்தீங்கன்னா நம்ம திருநூரில் ஒரு ஃபிஷ் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்தேன், மொத்தம் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஒரு லைவான இடத்துல அதோடய இடத்துல இருக்கிற மாதிரியே கொஞ்சம் ஃபீல் ஆகும். கொஞ்சம் க்ரீனிஷாக லைவ் பிளான்ட் போட்டோன்னா, அதுவும் இல்லாமல் நம்ம இதில் வந்து மோட்டர்லாம் செட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி செடி போட்டிங்கன்னா ஆக்சிஜன் அதுக்கு ஆக்சிஜன் வந்து அது கொஞ்சம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் மெயின் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பீஸ் வந்து குட்டி போடும், குட்டி போட்டு நம்ம இதை பார்க்கறதுக்கு தான் அந்த ஆசைக்கு தான் வாங்கி இப்போ விட்டுருக்கேன். அப்படி குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டிலாம் அந்த ஃபாஸ்டைல் பிளான்ட்ல போயிட்டு பக்கத்தில் குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டைல் பிளான்ல போய் ஒளிஞ்சுக்கும். பேரண்ட் வந்து அந்த பெரிய மீன் வந்து கொஞ்சம் திங்காது வளர்ற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டேங்க் அழகாக இருக்கா. Thank you.
ரெண்டாவது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இது கொஞ்சம் கலங்கலாக இருக்குது. இதுவும் ஒரு வாரத்துக்கு மேலே கொஞ்சம் பிடிச்சி கண்டிஷனிங் பண்ண வாட்டர் தான். இதில் என்ன விட போகிறோம் பார்த்தீங்கன்னா, சில்வரடோ. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி இருக்கும். அந்த அண்ணா வந்து சும்மாவே ரெண்டு குட்டியும் போட்டு கொடுத்தாங்க நமக்கு. அதுவும் இதில் சேர்த்து தான் விட போகிறோம். இது வந்து சில்வரடோ வெரைட்டி. போங்க 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 பார்த்தீங்கன்னா தெரியும் குட்டி நெந்துறது பார்க்க அழகாக இருக்கும். இது கூடயும் ஃபாக்ஸ் டெயில். நான் சொன்ன மாதிரி அந்த குட்டிலாம் கொஞ்சம் இதில் போய் கொஞ்சம் ஒளிஞ்சுக்கும். இதில் ஆல்ரெடி ரெண்டு குட்டி கிடக்கு. எக்ஸ்ட்ரா குட்டிலாம் போட்டுச்சுன்னா நான் சேனல் அப்டேட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் மெயினானது என்ன ஆட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பாதாம் இலை. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து வாட்டர் டெம்பரேச்சரை வந்து கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கும். ஸோ மீனுக்கும் நல்லது. ஆனால் பாதாம் இலை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் காஞ்ச இலையாக இருக்கணும். இந்த இலைய ரெண்டாக பிரித்து ஆல்ரெடி இதை கழுவிட்டேன். அதனால் இது இது வந்து வாட்டரை வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு பிஹெச் லெவல் கரெக்டாக மெயின்டெய்ன் ஆகும். பாக்ஸ் செட்டப்பில் வந்து நம்ம ரெண்டு வெரைட்டியை விட்டாச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ரெட் டெயில் டம்போயர், எனக்கு பிடிச்ச வெரைட்டி. இன்னொரு ஃபிட் பாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வரடோ வெரைட்டி. ரெண்டு வெரைட்டி நம்ம ஃபிட் பாக்ஸ் செட்டப்பில் நம்ம நினச்சபடி விட்டாச்சு. இது விட்டு இப்படி பார்க்குறது தான் அழகாக இருக்குது. ஸோ இதுக்காண்டி தான் வாங்கி ஒட்டி ரொம்ப நாள் ஆசை. அதனால் விட்டு நம்ம ஆசையை நிறைவேற்றியாச்சு. நான் சொன்ன மாதிரி இது இந்த ஃபிஷ் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நார்வேல இருக்கிற எஸ்ஆர் கப்பி ஃபார்மில் தான் இந்த ஃபிஷ்ஷை வாங்கினேன். இது மட்டும் வாங்கலை, மொத்தம் 10 ஜோடி வாங்கினேன். 2 ஜோடி அதில் விட்டாச்சு, மீதி 8 ஜோடி அதில் விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா. மீதி 8 ஜோடி இந்த டப்பில் தான் கிடக்கு. ஸோ இதில் என்ன வெரைட்டி இருக்குது அதெல்லாம் பார்க்கணுன்னா அடுத்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஃபிஷ்டாங் டூர்னு போட்டு இதில் இருக்கிற மொத்த வெரைட்டியும் நான் என் வீடியோவில் காட்டுறேன். இந்த டப்புலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே ஃபாக்ஸ் டெயில் விட்டு அதே மாதிரியே பாதாம் லீஃபும் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க பயமே.